ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி போல ஆரம்பிச்சாங்கன்னா தீபாராதனை காண்கிறதே அஞ்சரை ஆறு ஆயிடும். சூரிய உதயத்திற்கு சற்று முன்பாக தீபாராதனை செய்வார்கள். நடராஜருக்கு எல்லா விதமான அபிஷேகமும் நடைபெறும். குடம் குடமாக பஞ்சாமிர்தம், குடம் குடமா சந்தனம், சந்தன குழம்பு, குடம் குடமாக பால், தயிர், பன்னீர், தேன், அபிஷேக திரவியங்களை எல்லாம் நிறைய சேகரித்து வைத்துக் கொண்டு உடம்புடமாக அபிஷேகம் செய்வார்கள். நடராஜருக்கு பண்ற பெரிய அபிஷேகம் இதுதான். ஆறு அபிஷேகத்துல ரொம்ப முக்கியமானது மார்கழி. மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒண்ணு சேரக்கூடிய அந்த அதிகாலை பகுதி. இன்னைக்கு லேட் நைட், நாளைக்கு அதிகாலை. ஆருத்ரா தரிசனம் என்பது நடராஜ பெருமானுக்கு நடைபெறுகின்ற மிக முக்கியமான விழா. சிதம்பரம் கோவில்ல பத்து நாள் விழாவா நடக்கும். சிதம்பரத்துல பத்து நாள் உற்சவம் ஆருத்ரா. சிதம்பரம் மட்டுமல்லாமல் எல்லா சிவன் கோயில்களிலும் எங்கெல்லாம் நடராஜருக்கு திருச்சன்னதி இருக்கிறதோ, எங்கெல்லாம் நடராஜ சபை இருக்கிறதோ, அங்கெல்லாம் இன்று பின்னிரவு அதாவது நாளை அதிகாலை ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம், சிறப்பு அலங்கார, சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அபிஷேகத்துக்கு வந்து பால், தேனு, பன்னீர், சந்தனம் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா நாலரை மணிக்கு ஆரம்பிச்சு அஞ்சரைக்கு முடிச்சிருவாங்க. நிறைய இருந்ததுன்னா மூன்றைக்கே ஆரம்பிப்பார். ரொம்ப நிறைய இருந்தா ரெண்டு மணிக்கே ஆரம்பிப்பார். முடியறது அந்த அஞ்சரையில இருந்து, அஞ்சரைக்கு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்றதுக்கு ஒரு அரை மணி நேரம், ஆறு மணிக்கு தீபாராதனை கரெக்டா. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலே நதத்ர சூரியோபாதன சந்திர தாரகம் அப்படின்னு தீபாராதனை காமிச்சிடும். ரொம்ப விசேஷமான தரிசனம். குஞ்சித பாத்தத்தை தரிசிக்க வேண்டும். ஆடிக்கொண்டான் அந்த வேடிக்கைக்கான கண் ஆயிரம் வேண்டாமோ, காண வேண்டாமோ, தில்லையை காண வேண்டாமோ, இரு கண் இருக்கும் பொழுதே அந்த விண்ணியல் கோபுரம் காண வேண்டாமோ, எலும்பு கூட்டுக்குள்ள இருந்து உயிர் ஓட்டம் பிடிக்கும் முன்னே காண வேண்டாம். காண வேண்டாமோ இல்லையே, காண வேண்டாமோ, இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ. Oh, 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 o